நம்ம ஆர்ஆர்பி என்டிபிசியில் 28, 29, 30 கேட்ட ஜிகே கொஸ்டின்ஸ் 1 by 1 பார்க்கலாம். ஓகே, சிஎம் சிஎம் அண்ட் கவர்னர் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு 1 by 1 பார்க்கலாம். ஓகே, கேரளா, கேரளாவோட சிஎம் யார்? பினரயி விஜயன். அடுத்து தமிழ்நாடு, தமிழ்நாடோட சிஎம் யார்? பழனிசாமி. அடுத்து ஹிமாச்சல் பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேசோட சிஎம் யார்? ஜெய்ராம் தாகூர். நீங்கள் ஏன் சிஎம் இதெல்லாம் இந்த ஜிகே வந்து எப்போயுமே நம்ம படித்தா மறந்துட்டே இருக்கும், அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால தான் நமக்கு அவருக்கு சிஎம்ஸ் படித்தாலும் நீங்கள் அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்குங்க, டெய்லி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கு. கோவா, கோவாவோட சிஎம் யார்? பிரமோத் சவந்த். ஓகே, வேற சிஎம் 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 அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 164. கவர்னர், கவர்னர் என்னென்ன கவர்னர் கேட்டிருக்காங்கன்னா பீகார், பீகார் கூடிய கவர்னர் கேட்டிருக்காங்க. பீகார் கூடிய கவர்னர் யாரு? பாகு சௌகான். மத்திய பிரதேஷ், மத்திய பிரதேசோட கவர்னர் யாரு? ஆனந்திபென் பட்டேல். ஹரியானா, ஹரியானா ஹரியானாவுடைய கவர்னர் யாரு? சத்யதேவ் நாராயண் ஆரியா. தெலுங்கானா, தெலுங்கானாவோட கவர்னர் யாரு? தமிழிசை சவுந்தரராஜன். இப்போ கவர்னர், கவர்னருக்குரிய ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 155 படி கவர்னர் வந்து இன்டைரக்டாக வந்து பிரசிடென்ட் வந்து அப்பாயின்ட் பண்ணுவார். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். பாலிட்டி, பாலிட்டியில் வேறு என்னென்ன இம்பார்ட்டண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் யாரும் கேட்டிருக்காங்க, ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் யார்? பிஆர் அம்பேத்கர். ஓகே, அம்பேத்கர், அம்பேத்கர்னு அம்பேத்கரை பற்றி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அம்பேத்கர் தான் வந்து ஃபஸ்ட்டு லா மினிஸ்டராக இருந்தார். அதுக்கப்புறம் அம்பேத்கர் இவர் வந்து ஒரு ஆர்டிக்கிளை வந்து ஹார்ட் அண்ட் சோல்னு சொல்லியிருப்பார், ஆர்டிக்கிள் 32. இதை என்ன சொல்லுவாங்கன்னா ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ், இதை தான் வந்து அம்பேத்கர் வந்து ஆர்டிக்கிள் 32 வந்து ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பார். ஓகே, நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து என்ன பார்ட்ஸில் இருந்துன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து என்ன பார்ட்ஸில் இருந்துச்சுன்னா பார்ட் 3. ஓகே, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்ன பார்ட்னா பார்ட் 4A. ஓகே, இப்போ இந்த பார்ட்ஸ், இந்த பார்ட்ஸ்னா என்னென்னா கான்ஸ்டியூஷன் வந்து ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணும்போது பார்ட்ஸ், ஷெடியூல்ஸ், ஆர்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருப்பாங்க. ஓகே, இந்த இது ஆர்டிகிள்ஸ் மொத்தம் இப்போ கரண்ட்டாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 448 இருக்குது. அதே மாதிரி பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 பார்ட்ஸ் இருக்குது. ஷெடியூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஷெடியூல்ஸ் இருக்குது. இதெல்லாமே வந்துட்டு இந்த ஆர்டிகிள்ஸ் 448 நம்மளால் படிக்க முடியாது. ஸோ இதில் வந்துட்டு செலக்டிவாக வந்து ஒரு 100 ஆர்டிகிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டானது இருக்குது, அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம படித்தே ஆகணும். இந்த பார்ட்ஸ் 25, ஷெடியூல்ஸ் 12, இதுவும் வந்து எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இப்போ இந்த ஆர்டிகிள்ஸ் 100 படிக்கிறதுனால என்ன யூஸ்னால் இந்த ஆர்டிகிள்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்குமே இது யூஸ் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கு கூட டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ஆர்டிகிள் 17 அன்டச்சபிலிட்டி அது கேட்டிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வைஸ் பிரசிடென்ட் சேலரி, வைஸ் பிரசிடென்ட்டோட சேலரி கேட்டிருக்காங்க. வைஸ் பிரசிடென்ட்டோட சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 lakhs. இப்போ வைஸ் பிரசிடென்ட்டோட சேலரிக்கு 4 lakhs தெரிஞ்சுன்னா வேறு என்ன கொஸ்டின் கேட்கலாம்? பிரசிடென்ட்டோட சேலரி கேட்கலாம், கவர்னரோட சேலரி கேட்கலாம். இப்போ வைஸ் பிரசிடென்ட்டோட சேலரி எவ்வளோ? 4 lakhs. பிரசிடென்ட்டுக்கு அதே கேட்டிருந்தாங்கன்னா 5 lakhs. அதே இது கவர்னருக்குன்னா 3.5 lakhs. செகண்ட் பிஎம், செகண்ட் பிஎம் ஆஃப் இந்தியா யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செகண்ட் பிஎம் ஆஃப் இந்தியா யாருன்னா லால் பகதூர் சாஸ்திரி.
லால் பகதூர் சாஸ்திரி. அடுத்து யங்கஸ்ட் பிரசிடென்ட், யங்கஸ்ட் பிரசிடென்ட் யாருன்னு கேட்டிருக்காங்க, நீலம் சஞ்சீவ் ரெட்டி. சஞ்சீவ் ரெட்டி. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு என்னன்னு பார்க்கலாம். ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், ஸ்பேஸ் ரிலேட்டடாக வந்து ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு ஷிப்லேயும். நாசா, நாசா வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாசா எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா 1958. ஓகே, அடுத்து இஸ்ரோ. நாசா வந்து அமெரிக்காவோடது, இஸ்ரோங்கிறது ஆப்வியஸாக இந்தியாவோடது, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இதோட எக்ஸ்பான்ஷன். ஓகே, இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா 1969. ஓகே, அடுத்து மங்கள்யான், மங்கள்யான் வந்து எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, 2013. இந்த மங்கள்யான் வந்து லான்ச் பண்ணது மார்ஸை வந்து, மார்ஸை பற்றி நம்ம பார்க்கறதுக்காண்டி படிச்சிருப்போம் இருக்கோம். அடுத்து இந்த மங்கள்யான் வந்து 2000 ரூபீஸ் நோட்ஸில் வந்து மங்கள்யான் தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் சேட்டலைட் வந்து என்ன லான்ச் பண்ணியிருப்போம் இந்தியாவிலேருந்து, ஆரியபட்டா. அடுத்து சிஇஓ, சிஇஓஸ்லேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டே இருந்திருக்காங்க, என்னென்ன கொஸ்டின்ஸும் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நோக்கியா, நோக்கியாவோட சிஇஓ யாருன்னா பெக்கா லுண்ட்மார்க். அடுத்து ஐபிஎம்மோட சிஇஓ யாருன்னா அரவிந்த் கிருஷ்ணா. இப்போ இம்பார்ட்டன்ட் சிஇஓஸ், இந்த மாதிரி நீங்கள் என்ன பேட்டர்னில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்து அரேஞ்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்கணும். ஓகே, ட்ரீம் லெவனோட சிஇஓ யார், ஹர்ஷ் ஜெயின். அடுத்து மைக்ரோசாஃப்டோட சிஇஓ யார், சத்யா நாதல்லா. அடுத்து பேடிஎம் சிஇஓ யார், விஜயசேகர் சர்மா. இப்போ நம்ம புதுசாக படிக்கிறோன்னா என்னென்ன பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணிக்கணும், என்னென்ன பேட்டர்னு கேட்டாங்க அந்த பேட்டர்னில் இருக்கிறதா எடுத்து எடுத்து படித்தா தான் நம்ம வந்து டைம் ரெடியூஸ் பண்ணி சீக்கிரமாக படிக்க முடியும். ஓகே, இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் தீம்ஸ் வந்து என்னென்னு படிச்சுக்கணும். அடுத்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் டே என்னைக்கு June 5. ஓகே, அடுத்து எர்த்டேயோட தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க, எர்த்டேயோட தீம் வந்து என்னவாக இருந்துச்சுன்னா கிளைமேட் ஆக்ஷன். தீம் வந்து கிளைமேட் ஆக்ஷன். ஓகே, எர்த் டே வந்து டே என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா April 22. ஓகே, இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ். அடுத்து என்னென்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் என்னென்ன, அதோடய அப்ரிவேஷன் என்னது, அதுக்கடுத்து அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, கொஸ்டின்ஸில் என்னென்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்க்கலாம். யூஎன்டிபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு, நியூயார்க்ல இருக்கு. மேக்ஸிமம் யுனைடெட் நேஷன் அந்த ஹெட்டிங் வச்சு வர மேக்ஸிமமானதுக்கு நியூயார்க் வந்து இருக்கும். ஓகே, ஓஇசிடியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு, பாரிஸ்ல இருக்கு. பாரிஸ்ல வேற என்ன இது இருக்கும், யுனெஸ்கோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து என்னது, பாரிஸ் தான். ஓகே, யூஎன்ஓட ஹெட் வந்து யாரும் கேட்டிருப்பாங்க, யார், ஆண்டோனியோ கட்ரஸ். இப்போ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம லிஸ்ட்டாக படிச்சுக்கிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். சமிட் வந்து என்னென்ன சமிட் கேட்டிருக்காங்கன்னா ஜி ட்வெண்ட்டி சமிட் வந்து யார் ஹெட் பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா. இந்த சமிட் வந்து ஆக்சுவலாக விர்ச்சுவல் சமிட்டாக தான் நடந்திருக்கும், அந்த விர்ச்சுவல் சமிட்டுக்கு வந்து ஹெட்டாக இருந்தது சவுதி அரேபியா. ஓகே, ஃபிஃபா 2022 இது வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கத்தார். ஓகே, காமன்வெல்த் 2022 வந்து எங்கே நடக்க போகுதுன்னா பிரிமிங்ஹாம். இது எங்கே இருக்குன்னா இங்கிலாந்தில் இருக்கு. ஓகே, ஒலிம்பிக் 2021 ஒலிம்பிக் வந்து ஆக்சுவலாக 2020 தான் நடக்கணும், கோவிட் இருந்ததுனால இந்த 2022 ஃபுல்லாக போயிடுச்சு. 2021 வந்து டோக்கியோவில் வந்து நடக்குது. அடுத்து கெமிக்கல் நேம் என்னென்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைம் வாட்டர்,
லைம் வாட்டர், லைம் வாட்டரோட கெமிக்கல் நேம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அடுத்து மீத்தேன், மீத்தேனுக்குரிய கெமிக்கல் நேம் என்னன்னு கேட்டாங்க. லைம் வாட்டருக்கு என்ன வரும், சிஏஓஹெச் டுவைஸ் ஓகே, இல்லைனா கால்சியம் ஹைட்ராக்சைடுன்னு கூட சொல்லலாம். மீத்தேன், மீத்தேனுக்கு வந்து சிஹெச் ஃபோர். இந்த மீத்தேன், மீத்தேன் வந்து மாஸ் கேஸ், மாஸ் கேஸில் வந்து என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லி கூட கேட்கலாம். அதுக்கு அதுக்கு ஆன்சர் மீத்தேன். நெக்ஸ்ட் ஃப்ரீடம் மூவ்மெண்ட், ஃப்ரீடம் மூவ்மெண்ட்டில் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் ஓகே, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் இது எப்போ நடந்திருக்கு, 1905 யார் பீரியடில் நடந்திருக்கும், லார்ட் கர்சன். லார்ட் கர்சன் பீரியடில் நடந்திருக்கும் ஓகே, லார்ட் கர்சன் பீரியட் நடந்திருக்கும். அடுத்து இப்போ இதுலேருந்து நம்ம அப்படியே 1906 ஓகே, லார்டு 1905 வந்து பார்ட்டிஷன் நடந்திருக்கு, ஹிந்து முஸ்லீம்ஸ் வந்து செப்பரேட்டாக வந்து பிரிச்சிட்டாங்க. அப்போ 1906 என்ன நடந்திருக்கும், முஸ்லீம் லீக், முஸ்லீம் லீக் வந்து 1906 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. வேற என்ன, அடுத்து 1911 என்ன நடந்திருக்கும், கேபிட்டல் வந்து ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க, எங்கேருந்து எங்கே, கல்கட்டாலேருந்து டெல்லிக்கு. அடுத்து 1919 என்ன நடந்திருக்கும், ஜாலியன் வாலாபாக் மேசக்கர். இந்த மாதிரி டைம் லைன் ஈவெண்ட்ஸ் எந்தெந்த இயரில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கனெக்டிவிட்டியாக படிச்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக ஒரு ஞாபகம் இருக்கும், எக்ஸாமில் ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப நல்லா ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஓகே. அடுத்த க்வெஸ்சன், அடுத்து வந்து ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், ஃபாதர் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் யாருன்னு கேட்டிருக்காங்க, யார், லார்ட் ரிப்பன் ஓகே. அடுத்து கவர்னர் ஜென்ரல் இன் 1912 யார் கவர்னர் ஜென்ரலாக இருந்துன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, லார்டு ஹார்டினேஜ் ஓகே. ஃபவுண்டர் ஆஃப் ஸ்வராஜ் பார்ட்டி, ஸ்வராஜ் பார்ட்டியோட ஃபவுண்டர் யாருன்னு கேட்டிருக்காங்க, மோதிலால் நேரு, சி அண்ட் சிஆர் தாஸ் ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம், எஸ்ஐ யூனிட்ஸ், எஸ்ஐ யூனிட்ஸ், எஸ்ஐ யூனிட்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ரெண்டு க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இதுக்குரிய எஸ்ஐ யூனிட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மோல். அடுத்து கரண்ட், கரண்ட்டுக்குரிய எஸ்ஐ யூனிட் வந்து ஆம்பேர். வேறு என்னென்ன கேட்கலாம், லூமினஸ் இன்டென்சிட்டி, கேண்டலா இது கேட்கலாம். ஏன்னா இதுதான் கொஞ்சம் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். வேற என்ன இருக்கும், மாஸ், கிலோகிராம், டைமுக்கு வந்து செகண்ட், லென்த் மீட்டர், அதெல்லாம் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது தான் நமக்கு ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஓகே, கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டரில் வந்து பேசிக் டேர்ம்ஸை தான் கேட்டிருந்தாங்க, என்னென்னு பார்க்கலாம். பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர், பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து என்னது, சிபியூ ஓகே. அடுத்து சிபியூ, சிபியூக்குரிய எக்ஸ்பான்ஷன் என்னது, சிபியூக்குரிய எக்ஸ்பான்ஷன் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் ஓகே. அடுத்த நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா ட்ராக்பால், ட்ராக்பால் வந்து என்ன டிவைஸ்னு கேட்டிருப்பாங்க, இன்புட் டிவைஸ். அடுத்து ஹச்டிடிபி, ஹச்டிடிபியோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு கேட்டிருப்பாங்க, ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால், ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். அடுத்து டிஹெச்சிபி, டிஹெச்சிபினா டைனமிக் ஹாஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோக்கால், டைனமிக் ஹாஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோக்கால். அடுத்து டிரான்சிஸ்டர், டிரான்சிஸ்டர் வந்து எந்த டைப் ஆஃப் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்னு கேள்வி கேட்டுறாங்க, செகண்ட் ஜென்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் வேக்கம் டியூப்ஸ் இருந்திருக்கும், அடுத்து ஐசி சிப்ஸ் அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருந்திருக்கும் ஓகே. எஸ்என்எம்பி, எஸ்என்எம்பியோட எக்ஸ்பென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் நெட்ஒர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோக்கால், சிம்பிள் நெட்ஒர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோக்கால். அடுத்து என்ஐயு, என்ஐயுவோட எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் யூனிட். என்ஐயு, என்ஐயுக்கு என்னது, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் யூனிட்.
அடுத்து யூஆர்எல். யூஆர்எல் என்னது? யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஸ்கீம்ஸ். ஸ்கீம்ஸ்ல என்னென்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸ்வச் பாரத் அபியான். ஸ்வச் பாரத் அபியான் இது வந்து எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, 2014. ஓகே, ஸ்வச் பாரத் அபியான் பற்றி நமக்கு என்னென்ன தெரியும் பார்த்தீங்கன்னா, இது வந்து கிளீன் இந்தியா மிஷன் சொல்லுவாங்க. இது வந்து யார் லான்ச் பண்ணியிருப்பா? நரேந்திர மோடி வந்து லான்ச் பண்ணியிருப்பாரு. ஓகே, இதை பற்றி வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் டிஃபேஷியேஷன், அதாவது வீட்டுக்கு வீடு வந்து பாத்ரூம் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தி இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்காண்டி வந்து அமௌண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, பேட்டி பச்சோ பேட்டி பதோ இது வந்து எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க? 2015. ஓகே, இதை பற்றி இந்த ஸ்கீம் பற்றி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைல்டு செக்ஸ் ரேஷியோ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்த ஸ்கீம் இது. இது வந்து மெயினாக வந்து கேர்ள் சைல்டுக்கு வந்துட்டு ஃபண்டு டொனேட் பண்ணுறாப்புல இருக்கும். இந்த ஸ்கீமில் வந்து வேறு என்ன இருக்குன்னா, சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட். சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட், இந்த அக்கௌண்ட் வந்து யாருக்கு ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த கேர்ள் சைல்டோட பேரண்ட்ஸ்க்கு. அதில் வந்துட்டு அமௌண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணுவாங்க. எதுக்காண்டினா, அவங்களோட கேர்ள் சைல்டுடைய மேரேஜுக்காகவும் அவங்களோட ஃபியூச்சர் எஜுகேஷனுக்காகவும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் அவார்ட்ஸ் பார்க்கலாம். அவார்ட்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஞான்பித் புரஸ்கர் அவார்டு இது வந்து யார் வாங்கியிருப்பா? அக்கிதம் நம்பூதிரி. யூஎன் குளோபல் கிளைமேட் ஆக்ஷன் அவார்டு, யூஎன் குளோபல் கிளைமேட் ஆக்ஷன் அவார்டு வந்து யார் வாங்கியிருப்பா? இன்ஃபோசிஸ். ஓகே, ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு வந்து எத்தனை பேர் வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, 5 பேர். யார் யாருன்னா, ரோஹித் சர்மா, ராணி ராம்பால், வினேஷ் போகத், மாரியப்பன் தங்கவேலு மாரியப்பன், மணிகா பாத்ரா. வேறு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்கன்னா, ரோஹித் சர்மா, ரோஹித் சர்மா வந்து என்ன பிளேயர்னு சொல்லி கேட்கலாம். ரோஹித் சர்மா வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர். அதேமாதிரி ராணி ராம்பால் வந்து ஒரு ஹாக்கி பிளேயர், வினேஷ் போகத் வந்து ஒரு ரெஸ்லர், தங்கவேலு மாரியப்பன் வந்து ஒரு பேரா ஒலிம்பிக் ஹை ஜம்பர், மணிகா பாத்ரா வந்து டேபிள் டென்னிஸ் பிளேயர். ஓகே, இந்த என்டிபிசியில் வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க, பேட்டர்ன் வைஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணி பார்த்துருக்கோம். இதனால் வந்து உங்களுக்கு டைம் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும், எந்தெந்த டாபிக்ஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்தராக இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.